வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 10.5% உள் ஒதுக்கீட்டிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்த நிலையில் தற்போது அந்த தடையை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் தனிநபர்கள் சிலர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இருந்தபோதிலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய மரத்தா உள் ஒதுக்கீடு வழக்கோடு சேர்த்து இது விசாரிக்கப்படும் என்றும் வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை பிப்ரவரி 15 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நாம் பெறலாம். தற்போது தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தடையின் உயர்நீதிமன்றத்தினுடைய தடை தொடரும் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமாக இது எதிர்பார்த்த ஒன்றுதான். உச்சநீதிமன்றமும் இதற்கு தடை அங்கீகரிக்கும், தடை தொடரட்டும் என்றுதான் கூறும் என்றுதான் நாம் அனைவருமே எதிர்பார்த்தோம். காரணம், இந்த அரசோட நோக்கம் வந்து அதுல சரியா இல்ல. நான் வன்னியர் இடஒதுக்கீடு நான் ஆதரிக்கிறேன், வன்னியர்கள் உரிய இடஒதுக்கீடு பெறணுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்ல. அது அதை இதையும் குழப்ப வேண்டாம். ஆனால் அரசு செய்த விதம் ப்ரொசீஜர் இரகுலாரிட்டி. முதலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு சசிகலா அம்மையார் சிறைச்சாலையில் இருந்து வருகிறார் என்றதும் அவரை சேர்க்க வேண்டும் என்று தென் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வற்புறுத்துவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை மறந்து பாமக கூட்டணி முக்கியம் என்று பாமகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் உடனடியாக போன்றவர்கள் செயல்பட்டு 10.5% வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக கொடுத்தார்கள். வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தது நியாயமானதுதான். ஆனால் இதில் அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று 7% சரியாக பிரிக்கவில்லை. 2.5% இசைவேளாளர் சமூகத்துக்கு அநீதி இழைக்க வேண்டும் என்று வன்மத்துடனும் காழ்ப்புணர்ச்சியுடனும் அநீதியாக பிரித்தார்கள். இது கண்டிக்கத்தக்கது. இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பல குளறுபடிகளோடு எடப்பாடி தன்னுடைய சுயநல அரசியலுக்காக பிரித்ததை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தடை விதித்தது. இப்பொழுது உச்ச நீதிமன்றமும் தடை விதித்திருக்கிறது. இந்த குளறுபடிகளுக்கும் குழப்பதற்கும் முழு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தான். வன்னியர்களின் கோரிக்கை நியாயமானது, வன்னியர்களின் கோரிக்கை நியாயமாக நிறைவேற்றப்படுவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவளுக்கு 10.5% மேல் கூட வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அது கொடுக்கலாம் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம் போன்றவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அரசியல் சுயலாபத்திற்காக அந்த 20% முறையற்ற முறையில் 10.5, 9.5 பிரிச்சா கூட பரவாயில்ல, ஒரு 7%, ஒரு 2.5 பிரிச்சதுல முழுக்க 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 அரசியல் இருக்குது, வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் இதை தடை விதித்ததை வரவேற்கிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தற்போது வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலிருந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ரெடியா? 10.5% இடஒதுக்கீடு ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அப்பீல்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அது இன்று நீதியரசர் நாகேஸ்வரார் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது இந்த ஆக்ட் பற்றி நாங்கள் எடுத்து சொன்னோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து ரத்து செய்தது தவறு என்று ஆர்கி பண்ணி, இது ஏற்கனவே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 105 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னால மாநில அரசுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ரிசர்வேஷன் கொடுப்பதற்கு அவங்களுக்கு பவர் இருக்கிறது என்று எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தை வைத்து மாணவர்கள் சேர்க்கை நிறையவே நடந்திருக்கிறது. அதனால் அவங்க படித்து கொண்டிருக்கிறார்கள்.
அவங்களுடைய அட்மிஷன், அவங்க கண்டினியூங் இன் ஸ்டடீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ப்ளஸ் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸை ஏற்கனவே பண்ணியிருந்தால் அதை வந்து தடைப்படக்கூடாதுன்ற ஆர்கியூ பண்ணோம். நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே மாணவர்கள் சேர்க்கை செஞ்சுருந்தால் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க கண்டினியூ பண்ணலாம். அதே போல் அட்மிஷன்ஸ் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது நியமனம் அப்பாயின்மெண்ட்ஸ் அது இருந்தால் கண்டினியூ ஆகட்டும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பாயின்மெண்ட்ஸோ இல்லை அட்மிஷன்ஸோ வந்து வழக்கு வந்து 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நாங்கள் தள்ளி வைக்கிறோம், நீங்கள் அது வரைக்கும் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நோட்டீஸும் பிரதிவாதிகளுக்கு வந்து நோட்டீஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து தங்களுடைய வழக்கில் அப்பீல் தாக்கல் செய்யவில்லை என்று நீதிமன்றத்தில் சொன்னாங்க. எல்லா எந்தெந்த ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணி அலோவா இருக்கோ அதுக்கு எதிர்த்து நீங்கள் எஸ்எல்பி ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இந்த வழக்குகள் எல்லாமே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் பட்டியலிட்டு விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எந்த விதத்துலேயும் வந்து அட்ஜான்மெண்ட் கொடுக்கப்பட மாட்டாது, நிச்சயமாக அந்த வழக்கை வந்து கேட்டு நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சார், இந்த 10.5% இடஒதுக்கீட்டு முறை வந்து தமிழக அரசு கொண்டு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கும், எவ்வளவு மாணவர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க, அதாவது கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 75,000 மாணவர்கள் கிட்ட சேர்க்கை நடந்திருக்கோன்றது தான் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸும் ஏதோ நடந்திருக்கிறதா சொன்னாங்க, அதுவும் நடந்திருக்கு. ஸோ அந்த அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லைன்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. நன்றி. பத்து 10.5% வன்னியர் உள் ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதில் ஏற்கனவே நடைபெற்ற நியமனங்கள் மற்றும் மாணவர் சேர்க்கையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்ற ஒரு தெளிவை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும், ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுவதால் அதுவரை புதிய நியமனங்களோ மாணவர் சேர்க்கையோ நடத்தக்கூடாது என்று தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மேலும் வழக்கு விசாரணை பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறும் என்றும், அதுவரை புதிய நியமனங்களும் மாணவர் சேர்க்கையும் நடத்தக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நிலுவையில் உள்ள மராத்தா வழக்கோடு சேர்த்து இது கருத்தில் கொள்ளப்படும் என்று ஒரு தகவலையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கக்கூடாது என்பதையும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள்.